என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை குழம்பு. எப்பொழுது நம்ம முருங்கைக்கீரை வேண்டோம்னா முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பொரிச்சது அப்படிதான் சாப்பிடுறோம். அது பிள்ளைங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. வாங்க, ஏன்னா இது கொரோனா இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்லது, இதுல இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்திரலாம். 150 கிராம் தோரப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். தாளிக்கிற ஐட்டம் பாத்திரலாம். டொமேட்டோ, வெங்காயம், கரி லீவ்ஸ், கிரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸ்டிக் கோகனட், இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன். கோகனட் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. அது நெக்ஸ்ட் வந்து 2 பட்டை, 2 கிராம், 2 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மசாலா, குழம்பு மசாலா ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை. வாங்க எப்படி ட்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்கு முன்னுக்குட்டி இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கோகனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தாளிக்க வச்சிருந்த அந்த டொமேட்டோல பாதி டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடிச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ள சத்தெல்லாம் இது எடுத்துரும். அதனால ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணி ஒரு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு குழம்பு. இப்ப அந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியா ஆயிடுச்சு இப்போ குழம்பு. இந்த மாதிரி ரெடி ஆனோடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.